ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு கணபதியில் உள்ள புரோட்டா ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறது வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைமாக கன்வேயர் பெல்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட், ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ராலி மாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க வந்து மெயினாக புரோட்டாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சால்னா புரோட்டா, காயின் புரோட்டா, அது இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் கான்டினென்டல் எல்லாமே இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். லெட்ஸ் கோ. Surfing waves into the night on the beaches of Hawaii. Drinks in Ibiza. Anywhere you wanna go, baby, you just let me know. Sunny into. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பிளேட்டெல்லாம் நிறையா போயிட்டுருக்கு, என்னங்கிறது அவங்க கேட்டான்னு தெரிஞ்சுக்கோம். சார், ஆனால் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? ஹரிஷ். ஓகே ப்ரோ, இந்த பிளேட்ஸ் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு, நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி ஐட்டம்ஸ் வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குமா, எப்படி என்னங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஷுர் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்கும். ஈச் மீட்டை வந்து ஈச் கலரில் பிரிச்சுருக்கும். இப்போ ரெட் கலர்னால் மட்டன், எல்லோ கலர்னால் சிக்கன், க்ரீனில் வந்து வெஜ்ஜு, பர்பிளில் எக்கு, ஆரஞ்சில் ஃபிஷ் இருக்கும். சீ ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ரெகுலராக ஃபில் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு க்ரௌடு கம்மியாக இருக்கும் போது, க்ரௌடு கம்மியாக இருக்கும் போது சிலது ஃபில் ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் என்ன ப்ரோ? இல்லை, க்ரௌடை பொறுத்து தான் நம்ம ஃபில் பண்ணுறது. இப்போ ஒரு டேபிள், ரெண்டு டேபிள் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது எல்லா வெரைட்டிலையும் ஒவ்வொரு பிளேட்டு, ரெண்டு ரெண்டு பிளேட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் எல்லா டேபிளும் ஃபில்லாக அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ மட்டன் நிறையா வேணும்னா மட்டன் அந்த மாதிரி ஒரு போர்ஷன் போடும்போதே நாலு போர்ஷன் சேர்த்து வந்துடும் இதில். அது ரெக்குவயர்மெண்ட். அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம வந்து அந்த டேபிளில் உட்காரோம், ஸோ அங்கேயும் இதே ஐட்டம்ஸ் கிடைக்குமா இல்லை இந்த பெல்ட்டில் மட்டும் வாங்க முடியுமாங்க? இப்போதைக்கு இனிஷியலாக சென்ட்ரலில் மட்டும் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ என்னென்னா, சைட் டேபிள்ஸ்க்கும் நாங்களே எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இல்லை நீங்களே வந்து விசிட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எது எதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெயிட்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா அதை அங்கே கொண்டு போய் சர்வ் பண்ணுவோம். இல்லை நாங்களே மேனுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொண்டு போய் சர்வ் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஃபைன். ஓகே ப்ரோ. ஸோ உங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்னு எனக்கு மெனு கார்டு கொடுக்குறீங்களா? ஓகே, ஷூர். நானும் பாலாவும் உட்காந்துருக்கோம் இங்கே. ஸோ அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ் வரும்ன்ட்டு. ஸோ பாலா, என்ன சாப்பிட்றீங்க பாலா? ஆக்சுவலி நான் சிக்கன் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் சிக்கனா? உங்களுக்கும் சிக்கனா? அது இல்லாமல் வேறு என்ன ப்ரோ எடுக்கலாம்? ஏன்னா அஞ்சு கலர் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். வெஜ் ஒன்று எடுக்கலாமா? எடுக்கலாமா? வெஜ்ஜு தவிர வேறு எதாவது எடுத்துடலாங்களா ப்ரோ? வெஜ்ஜு மக்கள் சங்கடப்படுவாங்க. ஒரு வெஜ்ஜு ஒரு சிக்கன் எடுத்துடலாமா? அப்போ எல்லோ அண்டு இந்த வைலட் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோ வருது, எல்லோ வருது, எல்லோ வருது. இத்தது பர்பிள், பர்பிள் வருதா? வெஜ்ஜு இருங்க. கோலா வருது, கோலாவையும் எடுத்துறான். வெஜ்ஜு காணோம் ப்ரோ. செய்வாங்க ப்ரோ, வெஜ் லவர்ஸ் நிறையா. வெஜ் வருது ப்ரோ, பர்பிள் தான் நினைக்கிறேன். இருங்க. ஆமாம், இதுதான் ப்ரோ. சிக்கன்லேயே நிறைய வருது ப்ரோ. இதை வெஜ், அதை வச்சுட்டு நல்ல லாலிபாப் எடுத்துட்றேன். இது வெஜ்ஜு. ஓகே, சிஸ்லர் வருது. சம சுடுது, அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம ஆர்டர் ரெடியா ப்ரோ? ரெடி. ஓகே ப்ரோ, ரைட். மக்கள், நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த ஐட்டம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வெஜ்லேருந்து ஆரம்பிப்போம். ஐ திங்க் இட்ஸ் பொட்டேட்டோ, பன்னீர் ஏதோ இருக்கும். இது வந்து பொட்டேட்டோ மிக்ஸ் வெஜ்ஜு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் கிறிஸ்பியாக இருக்குது, சில்லி குண்டான ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் வந்து மட்டன் கோலா. வா, கோலா வேற லெவலில் இருக்கு. எப்படி சொல்லணும்னா, அந்த ஒரு ஸ்பைசினஸ்ஸு கோலா சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். வாயில் வச்சோன்னே ரெண்டாவது ரவுண்டுக்கு அந்த எச்சி ஊறும்.
அந்த டேஸ்ட்டில் இருக்கு. கா லைட்டாக காரமாகவும் இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு பியூட்டி என்னென்னா, இதோட ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் 70 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. 40, 50, 60, 70, 75. ஸோ மட்டன் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லி, 75. ஆனால் குவான்டிட்டிஸ் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் 4-5 பேர் நம்ம வரும்போது, இப்போ நானும் பாலாக வந்திருக்கோம், 4 பேர் நாங்களே தூக்கிட்டோம். இப்போது 5-6 பேர் வந்தீங்கன்னா 10 பிளேட் அசால்ட்டாக தூக்குவீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஒரு வெஜ் அசார்ட்மெண்ட்டு, ஒரு மட்டனு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 4 டிஷ்ஷு வைக்கிறாங்க, ஒவ்வொரு வெரைட்டிலையும் 4 ஃப்ளேவர்ஸ் வைக்கிறாங்க, ஸோ க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பலாங்க காட்டிடுங்க, ஐட்டம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சிக்கன் ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு ஒன்று பார்த்தோம், அப்புறம் வேறு ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பல கோழி கால் நிறைய நாள் ஆச்சு, கோழி கால் தின்னு சாப்பிட்ருவோமா? மேலே போட்டிருக்க லேயரிங் சூப்பராக இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. பெல்ட் கான்செப்ட் பிடிச்சது காரணம் என்னென்னா, இப்போ நான் ஒய்ஃபு வரும்போது, இப்போ ஜென்ரலாக என் ஒய்ஃப் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க, அப்படிங்கும்போது எனக்கு ஃபிஷ் வேணும், நான் மட்டன் வேணுங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, டேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற சிக்கன் பண்ணிக்கலாம், பையனுக்கு வேணால் வெஜ்ஜு பிக் பண்ணிக்கலாம். ஜோக்கர் பிளேட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த 5 கலர் இல்லாமல் ஒரு பிளேட் வருது, இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பிளேட்டோட கான்செப்ட் என்னென்னா, ஜோக்கர் பிளேட் உங்களுக்கு லக் இருந்து இந்த இதில் வந்துச்சுன்னா இட் இஸ் ஃப்ரீ, அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடச்சிருக்கு, உங்கள் லக் என்ன கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் என்ன ஐட்டம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு. மெயின் வந்ததுக்கு வந்து இந்த சால்னா பரோட்டா. ஸோ இது வந்து நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது. நீங்கள் மேக்கிங் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட்டு 2 லேயர் ஆஃப் பரோட்டா வித் கிரேவியோட. ஸோ நல்லா ஊறிடுச்சு, அப்படியே பரோட்டா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ஊறினதுனால. சால்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மைல்டு சால்னா, சால்னா குண்டான ஃபீலில் இருக்குது, குருமாங்கிற மாதிரி இல்லாமல் சால்னா குண்டான ஃபீலில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபைன் பரோட்டா. ஸோ இதுக்கு வந்து பாலா ப்ரோ அந்த குருமா பாஸ் பண்ணுங்கள். ஸோ குருமா அப்படியே ஊற்றிடுறேன். ஆக்சுவலி டேபிள் நாங்கள் சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் நிறையா ஃபுல் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து அப்படியே இந்த ஹாஃப் பாயில் ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக இருக்குது, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் பிடிக்கும் தான், பட் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சால்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சால்னா நல்லாயிருக்கு, அதே இந்த பரோட்டாக்கு ஊற்றின சால்னா தான் நல்லாயிருக்கு. ப்ரோ உங்களுக்கு ஆக்சுவலி நாங்களும் இந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கேட்டு தான் வந்தோம், உங்களுக்கு எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? நான் இதோட செகண்ட் டைம் இந்த ஹோட்டல் விசிட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது அந்த கான்செப்ட் பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் கலர் பிளேட்னா அது மட்டன், ஆரஞ்சுனா அது சிக்கன், அண்ட் யெல்லோனா ஃபிஷ், அண்ட் க்ரீனா வெஜிடேரியன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டலாக ஒரே ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணி ஒரு 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதே காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஐட்டம்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே டேஸ்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம வெளியே ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஐட்டம் டேஸ்ட் பண்ண முடியாது, அந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ எல்லா ஐட்டமே டேஸ்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் கொண்டு வர கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணிடலாம், அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன அமௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ரீஃபில் எடுத்துக்கலாம். மற்ற ஐட்டம்ஸ் எது எப்படி இப்போ இருக்குது? நான் இங்கே வந்து செகண்ட் டைம் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா தோசை. எனக்கு இந்த தோசை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து
பயங்கர ஆசமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ மை ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சால்னா பரோட்டா சாப்பிட்டாங்க, பரோட்டா ஐட்டம்ஸ் சால்னா பரோட்டா இஸ் ரியலி ஆசம். அண்ட் இந்தமாரி தான் டெசர்ட்ஸ் இந்த தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். வெல்கம் ட்ரிங்க் மால் கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்க ஆல்ரெடி இந்த ஹோட்டல் வந்து பொள்ளாச்சியில் இருந்துச்சு, ஸோ நாங்கள் பொள்ளாச்சியில் விசிட் பண்ணியிருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. எப்படி இருக்கு என்னாச்சு என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நார்மலாக ஃபைனல் ரிவ்யூ வந்து நான் தனியாக கொடுப்பேன். ஸோ ப்ரோ வந்து இங்கே வந்து பேசினோம், பேசினபோது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு நான் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நான் ட்ரை பண்ணது வந்து அந்த சால்னா பரோட்டா ப்ளஸ் காயின் பரோட்டா ப்ளஸ் ஒரு 7-8 ஸ்டார்டர்ஸ் எடுத்தோம் அந்த கப்ஸில். ஸோ எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் லவர்னால எனக்கு சிக்கன் லெக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் கோலா வந்து அல்டிமேட்டு. அப்புறம் வெஜ் எடுத்தோம், கிறிஸ்பி வெஜ் ஐட்டம் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, அது வெஜ் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு வெஜ்ஜு நல்லா இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. சால்னா பரோட்டா ரொம்ப அல்டிமேட். அண்ட் காயின் பரோட்டா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியும் அந்த சைஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் சைனீஸ் ஒன்று வாங்கினா சைனீஸ் நல்லாயிருந்தது. வேறு ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு நிறையா குசைன்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் மெயின் இந்த கான்செப்டுக்காக வந்தேன், இந்த கன்வேயர் பெல்ட் கான்செப்டுக்காக. ப்ரோ உங்களுக்கு இப்படி இந்த ஐடியா வந்தது ப்ரோ? எனக்கு நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது புதுசாக பண்ணணும், அதுவும் நம்ம கோயம்புத்தூர் ரீஜனில் யூனிக்காக ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு திங்கிங்கு. பொள்ளாச்சியில் வி ஹேவ் அ ரெஸ்டரண்ட் கால் ஸ்லேவ்ஸ் ஃபார் லாங் டைம். அப்புறம் கோயம்புத்தூரில் வென் வி தாட் லைக் சம்திங் புதுசாக பண்ணுங்கிறப்போ இந்த கன்வேயர் மாடலில் வி ஹவ் சீன் ரெஸ்டரண்ட் இன் ஜப்பானில், யூஸ்வலாக சுஷி ரெஸ்டரண்ட்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் இட்ஸ் ஃபார் சுஷி ஃபுட். ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டு இந்த கன்வேயர் மாடலில் சவுத் இந்தியாவில் யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. ஸோ இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் த கஸ்டமர், தே கேன் கம் ரைட் அவே. உள்ளே வந்ததுமே அவங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சதை எடுக்கலாம், பிடிக்கலன்னா தே டோன்ட் ஹேவ் டு டேக் எனி திங். ஸோ த ஐடியா இஸ் லைக் சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், வில் கீப் ஃப்ளோட்டிங் இட். எது நிறையா கஸ்டமர்ஸ் விருப்பப்படுறாங்களோ அதை கன்வேயரில் வச்சுட்டே இருப்போம். அண்ட் இட் பி ஃப்ரெஷ், ஒரு ஒரு போர்ஷன் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணி வைப்போம். இட்ஸ் நாட் லைக் ரெடிமேட் ஃபுட். ஸோ வர கஸ்டமர்ஸ்லாம் அவங்களுக்கு எது பிடிச்சதோ அதை எடுத்துக்கலாம். இஃப் தே டோன்ட் லைக் இட், தே ஜஸ்ட் கீப் இட் தட். இப்போது ஒரு பர்டிகுலர் டிஷ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, நோபடி டேக்ஸ் இட் ஃபார் லாங் டைம்னா வி ஹாவ் டு த்ரோ இட் அவே. ஸோ ஈவன் ஃபார் தேட் வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த ஃபுட். அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னு யோசிச்சோன்னா அந்த எனிவே வி ஆர் கோயிங் டு வேஸ்ட் இட், வி வாண்ட் டு கிவ் இட் பேக் டு த கஸ்டமர். அது வந்து ஜோக்கர் பிளேட்னு ஒரு கான்செப்டில் ஒரு பிளேட்டில் வச்சு அனுப்போம், ஒரு பர்டிகுலர் கலரில் அதில் வந்துச்சுன்னா இட்ஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். அது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. யா, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அடுத்தடு வாங்க வச்சு சமாளிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங், இட்ஸ் அ ப்ளஷர். வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் நாட் எங்களோட ஐடியா, இட்ஸ் நாட் டு ஜஸ்ட் செல் ஃபுட், வி வாண்ட் டு செல் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஹாஸ்பிட்டாலிட்டி, பை தி ஆம்பியன்ஸ், பை த மியூசிக், பை த ஃபுட். ஃப்ரெண்ட்ஸ் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கணபதி, நீங்கள் டுவர்ட்ஸ் காந்திபுரத்துலேருந்து கணபதி வரும்போது லெஃப்ட் சைடில் டிஎம்பி பேங்க், இல்லைனா ஆப்போசிட்டில் கிளாசிக் போல் இருக்குது. ஸோ டிஎம்பி பேங்க் நான் கீழே லொக்கேஷன் லிங்க்டு டேக் பண்ணுறேன், அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்டு ஒரே ஒரு விஷயம், நான் இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தான், ஃபுட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து நம்ம உணரணும். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கு அந்த உணர்வு கிடைச்சிது. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு நல்ல டேஸ்டியாக கொடுத்ததுக்கு. நன்றி. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க, என்னோடய ஐடி கீழே போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுல 5 லக்கி வின்னர்ஸ். ஸோ நான் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் இங்கே டேக் பண்ணுங்கள், இல்லை என்ன பற்றி ஏதாவது, இல்லை சில ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி பெரியவர் நல்லவர் வல்லவர்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். 5 லக்கி வின்னருக்கு வந்து இங்கே டின்னர் டேட். ஸோ வி வில் அரேஞ்ச் இட், நான் வருவேன், நல்லவர் மீட்டப் மாதிரி பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். ப்ளீஸ் கம். ஷியர். பை பாய். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போவே சொல்லிட்டாரு. ஸோ ப்ரோ அதை எப்படி பிளான் பண்ணலாம் ப்ரோ? நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ யூ பிக் அப் தி லக்கி வின்னர். ஓகே, நீங்கள் டேட் டைம் சொல்லுங்கள், வில் அரேஞ்ச் இட். ராஜா மாதிரி கவனிச்சுக்கிறேன். ஓகே, ஒரு லக்கி வின்னர். ஸோ அவங்க ஏங்க சொல்கிறது கஞ்சத்தனமா, ஒன்று இல்லைங்க, 5 பேர் வாங்க. 5 பேர்,